இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சங்கீதம் 103:10. Today's Bible verse: He has not dealt with us according to our sins, nor punished us according to our iniquities. Psalms 103:10. 19 நூற்றாண்டை சேர்ந்த பியானோ கலைஞரான ஒரு வாலிப பெண் ஜெர்மனி முழுவதும் கச்சேரி நடத்தி பிரபலமடைந்தாள். இன்னும் அதிகமாக புகழடைய ஆசைப்பட்டு பிரபல பியானோ கலைஞரும் இசை அமைப்பாளருமான பிரான்ஸ் லிட்ஸ் என்பவரின் மாணவி என்று கூறிக்கொண்டாள். ஆனால் உண்மையில் அவள் லிட்ஸை சந்தித்ததே இல்லை. ஒரு நகரத்தில் அவ்வாறு அவள் விளம்பரப்படுத்தி வந்தபோது அவள் தங்கியிருந்த உணவகத்திலேயே அந்த பிரபல இசை மேதையும் தங்கியிருந்ததை கேள்விப்பட்டு அதிர்ந்தாள். தன்னை பற்றி யாராவது அவரிடம் சொல்லி தன் ஏமாற்று வேலை தெரிய போகிறது என நினைத்து வருந்தினாள். தன்னுடைய இசை பயணத்திற்கு ஒரு முடிவு வந்ததாக உணர்ந்தாள். திடீரென்று மனதில் ஒரு யோசனை தோன்றியது அந்த பெண்ணிற்கு. உடனே சற்றும் தாமதிக்காமல் லிஸ்டின் இரக்கம் வேண்டி செல்ல தீர்மானித்தாள். பயத்தால் நடுங்கி தர்ம சங்கடத்திற்குள்ளாகி லிஸ்டிடம் சென்று தான் இத்தனை நாட்கள் அவருடைய பெயரை வைத்து ஏமாற்றியதை பற்றி அழுதவாறே கூறினாள். அந்த பெண் பேசிய அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த லிஸ், சரி வா வா, நாம் ஏதாவது செய்யலாம் என்று அன்போடு கூறினார். பிறகு அவரிடம் ஒரு பியானோவை காட்டி, இதை வாசி, நான் கேட்க வேண்டும் என்றார். கச்சேரிக்காக தான் பயிற்சி செய்திருந்த ஓர் இசையை வாசித்து காண்பித்தாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த லிஸ் அவ்வப்போது சில ஆலோசனைகள் வழங்கினார். வாசித்து முடித்ததும், மகளே, உனக்கு இசை வகுப்பை நடத்திவிட்டேன், நீ உண்மையில் என் மாணவிதான் என்று கூறினார். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்கு முன்னரே லிஸ் அவளிடம், நிகழ்ச்சிக்கான நிரல் அச்சடிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டார். இல்லை, இன்னும் அச்சடிக்கப்படவில்லை என்று அவள் கூறினாள். நல்லது, எப்போதும் போல நிகழ்ச்சி நிரல் இருக்கட்டும். கூடவே உன் ஆசிரியரான பிரான்ஸ் லிட்ஸும் கச்சேரிக்கு வருவதாகவும் இறுதி இசையை அவரே இசைக்கப் போவதாகவும் சேர்த்துக்கொள் என்று அந்த இசை மேதை கூறினார். அந்த கச்சேரி மிக பெரிய புகழை அடைந்தது. தவறு செய்த ஒரு வாலிப பியானோ கலைஞருக்கு லிட்ஸ் இரக்கம் காட்டினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவிகளான மனிதர்கள் மேல் தேவன் எல்லையே இல்லாத அளவுக்கு இரக்கம் காட்டுகிறார். மனிதனில் உள்ள தேவ சாயலை பாவம் கெடுக்கிறது. ஆனால் பாவம் செய்த ஒருவர் தேவனிடம் வந்து தன் பாவத்தை தாழ்மையோடு அறிக்கையிடும் போது தேவன் மன்னிக்கிறார். மேலும் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அதை அழகானதாக்குகிறார். ஆமேன்.